हेलो गाइस, वेलकम बैक टू गेमिंग विद समरी चैनल। इन द वीडियो ला नम्बर என்ன பார்க்க போறோனா रैंक पुशिंग टिप्स एंड ट्रिक्स தான். ஏனா இன்னைக்கு மதியான ஒரு 3 மணிக்கு रैंक மாறுது. ஹீரோயிக்ல இருக்க எல்லாரையும் தூக்கி வந்து கோல்ட்ல விட்டுருவானுங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு போனதுல நம்ம ஆனா அவனுக்கு குறைச்சு வரது மட்டும் ஈஸியா குறைச்சு விட்டுறான். டிப் குள்ள போ. டிப் நம்பர் 1. டிப் நம்பர் 1 வந்து நீங்க சர்வே பண்றீங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு நான் ஒரு 5 இடம் சொல்றேன். அந்த இடத்துல எப்படி ஒரு ஸ்குவாட் தான் இறங்கும். அந்த ஒரு ஸ்குவாட போட்டீங்கனா நீங்க தான் கிங். அந்த இடம் எந்த இதுனா பொச்சினிக்கில் இறங்கு, அப்புறம் மார்ஸ் எலக்ட்ரிக் பிம்சக்தியில் கூட ஒரு ஸ்குவாடு தான் வரும். அந்த ஒரு ஸ்குவாடை நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் தான் கிங்கு. பிம்சக்தி அப்புறம் ரிம்னாம் வில்லேஜ் லூட்டு கிடைக்கலாம். செம அதிகமாக லூட்டு கிடைக்கும். அந்த இடத்துக்குலாம் பஞ்சமே இல்லை. அப்புறம் இன்னொரு இடம் வந்து ஷிப்யார்டில் எப்படி ரெண்டு ஸ்குவாடாக இருக்கும், இல்லை ஒரு ஸ்குவாடாக இருக்கும், அதை முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் அங்கே கிங்கு. இதுதான் டிப் நம்பர் 1. ஏரியா சூஸ் பண்ணுறது நம்பர் 2க்கு போயிடலாம். டிப் நம்பர் 2 வந்து ஷேர் பண்ணுறது. என்னடா இவன் வீடியோவில் சம்மந்தமே இல்லாமல் டிப் ஷேர்லாம் பண்ண சொல்கிறானே, வீடியோவை ஷேர் பண்ண சொல்ல கைஸ். ஷேர் மீன்ஸ் இப்போ ஷேர் த லூட். இப்போ ஒருத்தங்கிட்ட நம்ம டீமில் 15 குளுவால் இல்லை 10 குளுவால் இருக்கும். கேட்டால் அவனுங்கிட்ட என்கிட்ட குளுவாலே இல்லைடா அப்படின்னு சொல்லுவானுங்க. அந்தமாரி ஆளுங்களெல்லாம் கண்டிப்பாக கூப்பிட்டு போகாதீங்க. யாராவது வச்சுருக்க குளுவால் வச்சுருந்தா ஷேர் பண்ணுற மாதிரி அந்தமாரி யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் கூப்பிட்டு போங்க. அப்போ தான் நீங்கள் ரேங்க் புஷ் பண்ண முடியும். இப்போ அதான் ஷேர் த லூட்ஸ். யாராவது ஷேர்ட்டே நிறைய லூட் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிங்க. அப்போ தான் நீங்கள் சர்வே பண்ண முடியும். சர்வே பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ரேங்க் புஷ் பண்ணுறதுனா ஸ்குவாடு தான் ஈஸியாக இருக்கும். ஸ்குவாடு தான் ஈஸி. ஆனால் ஸ்குவாடை விட டிஓவி ஈஸியாக இருக்கும். டிஓவி ஏன் ஈஸியாக இருக்கும்னா, இப்போ உங்கள் டீமில் ஒரு ஆள் நாக் ஆகிட்டாங்க, மீதி ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அந்த ரெண்டு பேரை ஒத்தாலே சமாளிக்கலாம். ஒரு ஸ்குவாடு முடிவு பண்ணிட்டிங்கன்னா அந்த ஸ்குவாடு ஃபுல்லாக தான் கடைசி வரைக்கும் ரேங்க் புஷ் பண்ணுற ஃபுல்லாக நீங்கள் அவங்களுக்குள்ளேயே தான் போகணும். அப்படி தனியாக இப்போ வேறு ஏதாவது ஸ்குவாடு வந்துருச்சு, இப்போ நீங்கள் அந்த ஸ்குவாடு கூட செட் ஆகிட்டீங்கன்னா இப்போ வேறு யார் கூட போனீங்கன்னா கண்டிப்பாக எப்படியும் உங்களுக்கு மைனஸில் தான் போகும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்குவாடு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்குவாடு கூடயே தான் கடைசி வரைக்கும் போகணும். அப்படி உங்களுக்கு ஸ்குவாடு எவனுமே மாட்டலை எனக்குன்னு ஒரு ஸ்குவாடெல்லாம் சோலோ வைப்பாங்க. சோலோ தான் ஈஸி. சோலோலலாம் பொச்சி நாக்கெலாம் இறங்கினீங்கன்னா சோலோவில் நீங்கள் தான். இப்போ ஒருத்தன் தான் இறங்கினானே கில்லர் ஸ்டிங்னா அந்த இடத்துலையும் சர்வே பண்ணுங்கள். நீங்கள் தான் ராஜா. அந்த இடம்லாம் பொச்சினாக்கெலாம் சோலோக்கெலாம் வேறு லெவலு. எப்படி ஜோன் ஃபஸ்ட்டு ஜோன் கண்டிப்பாக பொச்சினாக்கு வரும். பொச்சினாக்கு இருங்க, ஃபேக்ட்ரி இருங்க. சோலோ கூட இப்போ ஸ்குவாடு இல்லாதவங்களும் சோலோ ட்ரை பண்ணுங்கள். சோலோ வந்து ஈஸி. சோலோ தான் ரேங்க் ஏற்றுறதுலேயே பெரிய ஈஸியான விஷயம். இதுதான் டிப் நம்பர் 3. நம்பர் 4, ஸ்மார்ட் பிளே. எல்லாருமே ஸ்மார்ட் பிளே விளாடணும். அதாவது ஸ்மார்ட் பிளே என்ன என்னன்னு கேட்குறீங்களா, இப்போ உங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி எளிமை யோசிக்கவே கூடாது. அந்தமாரி விளாடணும். இப்போ நீங்கள் இப்போ ஒரு குளோவில் போட்டு அந்த குளோவில் இல்லாமல் நீங்கள் வேற எங்கேயா போய் அடிக்கிறது தான் டிப் நம்பர் 4, ஸ்மார்ட் பிளே. எல்லாரையும் சாவடிக்கணும். ஆனால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் ஸ்மார்ட் பிளேவாக இருக்கணும், சூப்பராக இருக்கணும். டோன்ட் ஷூட் அன்வான்ட் எனிமிஸ். டோன்ட் ஷூட் அப்படின்னா இப்போ எனிமி இப்போ உங்ககிட்ட வரான், அவன் உங்களை பார்க்கவே இல்லை, ஆனால் நீங்கள் அவனை பார்த்து சுடக்கூடாது சர்வே பண்ணும்போது. எப்பயுமே அதான் ஃபஸ்ட்டு சர்வே பண்ணுற டிக்ஸ்லே ஃபஸ்ட்டு. இப்போ நீங்கள் இப்படி போயிட்டுருக்கும்போது எனிமி இல்லை, இப்போ ஒரு வீட்டில் இல்லை வாட்ச் டவரில் சர்வே பண்ணிட்டுருக்கீங்கன்னா இப்போ எனிமி ஒரே ஒருத்தன் போனாலும் அவன் அடிக்காதீங்க. அடிச்சிங்கன்னா அப்புறம் அவன் ஸ்பேஸ் ஸ்குவாடை கூட்டின்னு வந்துடுவான். அப்புறம் உங்களுக்கு நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு செத்துட்டீங்கன்னா போச்சு. செத்துட்டிங்கன்னா இவ்வளோ நேரம் சர்வே பண்ணது எல்லாமே மைனஸில் போயிடும். அதுதான் டோன்ட் ஷூட் அன்வான்ட் எனிமிஸ். லாஸ்ட் டிப் போகிறதுக்கு முன்னாடி நம்ம போன வீடியோவில் போட்டமாரி இப்போ அடுத்த வீடியோ என்ன போடலான்னு சொல்லி நீங்களே கமெண்டில் போடுங்க. நாங்கள் அதேமாரி வீடியோ போடுறோம். இப்போ நீங்கள் இதில் 50% தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்க, மீதி 50% பேர் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறீங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. டிப் போயிடலாம். கேரக்டர் அண்ட் லோடோட் தான் கடைசி டிப்பு. இப்போ நீங்கள் கேரக்டர் ஸ்கில் வைக்கிறீங்கன்னா நீங்கள் அலாக் வச்சுருந்தா அலாக் வச்சுக்கோங்க, இல்லைனா ANN4 நல்லா தான் இருக்கும். இப்போ யாரும் ANN4 வச்சுலன்னா இப்போ ஒரு ஈவெண்ட்டில் விட்றாங்க, ANN4 வாங்கிக்கோங்க. அலாக்கு இல்லை ANN4 அது வந்து பவர் ஆக்டிவில் வச்சுங்க. மீதி இன்னும் 3 வந்து பழமா ஒன்று வச்சுக்கோங்க, அப்புறம் கெல்லி வச்சுக்கோங்க. கெல்லி ஸ்கில்லும் பழமா வச்சுங்க. பழமா வந்து ஏஆர்எம் மொபைல் தாங்கும், அப்புறம் கெல்லி வந்து ஃபாஸ்ட்டாக ஓடும். இன்னொன்று வந்து ஹையோட்டா வச்சுங்க. இதுதான் கேரக்டர் ஸ்கில் வச்சுங்க, இது பவராக இருக்கும். லோட் அவுட் வந்து பான்ஃபயர் அலாக் வச்சுலன்னா பான்ஃபயர் வச்சுங்க. அலாக் வச்சுருந்தீங்கன்னா பவுண்டி டோக்கன் வச்சுருங்க. அப்புறம் இது வச்சுங்க, அப்புறம் ரேடார் வச்சுங்க. ரேடார் வச்சுருந்தா செம யூஸு. இப்போ எவனா உங்கள் பக்கத்தில் இறங்குறானா தெரிலனா அது உங்களுக்கு காட்டி கொடுக்கும். பான்ஃபயர் இல்லை பவுண்டி டோக்கன் ஸ்கேனர் வச்சுங்க, அது உங்களுக்கு செம யூஸாக இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு அட்வைஸ் டிப் என்னென்னா, நீங்கள் கவர் எடுக்காமல் எந்த எனிமையுமே அடிக்காதீங்க. இப்போ ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துலேருந்து நம்ம கவர் எடுத்து சொல்லலாம். அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. கவர் எடுக்கும்போது மரத்தில் ஒழுங்காக கவர் எடுக்க முடியாது. அதான் லாஸ்ட் டிப் முடிஞ்சிச்சு. இந்த ரேங்க் புஷிங் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ப்ளஸ் பெல் பட்டனையும் அமைத்திருங்க.